வணக்கம். மோசடிங்கிற பேரில் பலவிதமான ஒரு மோசடியெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி மோசடியெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கவே மாட்டீங்க. இப்போ ஒரு 5 லட்சரூபா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6 மாதத்தில் உங்களுக்கு 50 லட்சரூபா நாங்கள் கொடுப்போம், மாதம் மாதம் உங்களுக்கு நீங்கள் போடுற 5 லட்சரூபாய்க்கு வட்டி கிடைக்கும். இது மாதிரி தான் எம்எல்எம் பிஸ்னஸ் நிறையா பண்ணாங்க. நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க. மாட்டினவங்களாம் என்ன கதி ஆனாங்கன்னே தெரியல. அவங்க எவ்வளோ ப்ராப்பர்ட்டி வச்சுருந்தாங்க, எவ்வளோ பேரை ஏமாத்துறாங்க, எல்லாமே பார்த்திங்கன்னா 1000 கோடி 2000 கோடி இந்த அளவுக்கு தான் எல்லாருமே ஏமாற்றிட்டு போயிட்டே இருந்தாங்க. சரி, இது ஒரு பக்கெட்டு போயிட்டே இருக்குது. மனிதனுடைய பலகீனம் என்ன, அவனுடைய ஆசையை தூண்டி அது மூலமாக வந்து சம்பாதிக்கிறது தான். அப்படி ஆசையை தூண்டி விட்றாங்க. நீங்கள் 1 லட்சரூபா வச்சுருக்கீங்களா, கொண்டாந்து போடுங்க, உங்களுக்கு 5 மாதத்தில் உங்களுக்கு 5 லட்சரூபா நாங்கள் கொடுத்துட்றாங்க, அதுக்கு வட்டியும் கொடுத்துட்றாங்க, மாதம் மாதம் 20000 25000 உங்களுக்கு வட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா, நகை நட்டை அடகு வச்சு கொண்டு போய் எல்லாமே போட்டு ஏமாந்து போய் கதறி கூத்தாடி போலீஸ் காவல் நிலையம் அலையிறது, கலெக்டர் ஆஃபீஸாக அலையிறது, பத்திரிகையாளர்கிட்ட பேட்டி கொடுக்குறது, இது மாதிரி விஷயங்கள் தான் நிறையாவே நடந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி, இதை தாண்டி இப்போ ஒரு மோசடி பீகாரில் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மோசடி கும்பலை பிடிக்கிறதுக்கு போலீஸார் பெரும்பாடுபட்டுட்டாங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வித்தியாசமான ஒரு மோசடி. இது வந்து எல்லாரையுமே பலகீனப்படுத்தும். பணம் ஒரு விஷயம் மோசடி அப்படின்னா, ஆண்களுக்கு அதுவும் ஒரு பாலியல் தேவை அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு மோசடி. அது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இணையதளங்களில் இந்த ஆபாச படங்கள்லாம் ஓடும்ல, அந்த இடத்துல வந்து ஒரு விளம்பரம் ஓடுது. அதிர்ஷ்டம் உங்களை அழைக்கிறது, குழந்தை பேர் இல்லாத பெண்களை உங்களால் கற்பம் தரிக்க முடியுமா, கற்பம் தரிக்க வைக்க முடியுமா, அப்படி நீங்கள் கற்பம் தரிக்க வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 13 லட்சரூபா கிடைக்கும். அடப்பாவீங்களா, இது ரொம்ப சிம்பிளான வேலையாக இருக்கடா, இதுக்கு 13 லட்சரூபாயா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி உங்களால் வைக்க முடியலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஆறுதல் பரிசாக 5 லட்சரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை பார்க்குற இந்த பசங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன தோணும், அடப்பாவீங்களா, இது என்னடா, இது உண்மையிலேயே உண்மையா பொய்யா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அரசு நிறுவனம் மாதிரி காட்டியிருக்காங்க. ஆல் இந்தியா ப்ரெக்னன்ட் ஜாப் ஏஜென்சி அப்படிங்கிற மாதிரி இதை காட்டியிருக்காங்க. இது அரசு நிறுவனம் மாதிரி இருக்குது, கார்பரேட் கம்பெனி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொலைபேசி எண்ணை போட்டுறாங்க. அந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்கிற இந்த இளைஞர்கள் எல்லாமே தான் அவங்களுடைய இலக்கு. அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு கார்பரேட் நிறுவனம் மாதிரி இது வந்து ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுக்கப்படும், ஏன்னா நிறைய பேருக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் குழந்தை கிடைக்கிறதுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குவாங்க, அதுவும் வந்து தேர்ந்தெடுத்து தான் நாங்கள் வந்து இதை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீசெண்டாக பேசணுன்னு இந்த வலையில் சிக்க போகிறவங்களுக்கு, அட இவ்வளோ அழகாக பேசுகிறாங்களப்பா, இது உண்மையான நிறுவனமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறதுக்குள்ள அவங்க நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு 10 ஃபோட்டோ வந்துடும். 10 ஃபோட்டோ பார்க்க வேண்டியது, அதில் நம்ம எப்படியாவது ஒரு சாய்ஸ் பண்ணுவோம்ல. எப்பயுமே ஒரு எண்ணம் வரும், நமக்கு அழகான ஃபோட்டோ ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்து அதை சூஸ் பண்ணுவோம். அப்படி சூஸ் பண்ணும்போது அவங்க ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 2000 லிருந்து 20000 வரைக்கும் ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி, இது வந்து இந்த பெண்ணை நீங்கள் தேர்வு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரேட் ஆகும், நீங்கள் வந்து அவங்களோட இது பண்ணுங்கள், கர்ப்பம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 13 லட்சரூபா நாங்கள் கொடுத்துருவோம், இல்லைன்னா 5 லட்சரூபா உங்களுக்கு கொடுப்போம். அது வரைக்கும் நீங்கள் வந்து முதல் ஒரு பேமெண்ட்டாக நீங்கள் 2000லிருந்து 20000க்குள்ளே நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, நம்ம என்னப்பா, நம்ம ஜாலியாகவும் இருக்கிறோம், அதே டயத்தில் நமக்கு பணமும் வரப்போகுது, 13 லட்சரூபா பணமும் வரப்போகுது, இதுக்கு என்ன கசக்கவா போகுது அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் என்ன செய்கிறாங்க, டக்குன்னு உடனே பணத்தை போட்டு விட்றாங்க. அவங்க சொல்கிற நம்பருக்கு பணத்தை போட்டு விட்றாங்க. சரி, ஒரு வாரம் டைம் போடுங்க, அவங்கள்ட்ட பேசிவிட்டு எங்கே எது அப்பாயின்மெண்ட்லாம் நாங்கள் கொடுத்துறோம், நீங்கள் அதுக்கப்புறமா உங்கள் வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னடா வேலை இருக்குதுடி, நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிடுங்கடா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தானே தோணும். அந்த மாதிரி தோணுன்னா, சரி ஒரு வாரம் தானே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தால் ஃபோனே வராது. சரி, நம்ம போட்ட நம்பருக்கு, பணம் போட்ட நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணால் ஃபோனு சுவிட்ச் ஆஃபில் இருக்கும். அப்போ தான் வந்து இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. இது வந்து என்னென்னா பீகாரில் நடந்திருக்கு. பீகாரில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒவ்வொரு ஏரியாவிலேயும் ஆண்கள் போய் இந்த மாதிரி புகார்களை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது பல மாதமாக நடந்திருக்கு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல போலீஸாக இருக்கும். என்னடா அது இப்படிலாம் நடந்துகிட்டு, இப்படிலாமாடா மோசடி பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தோணி, அப்புறமா என்ன செய்கிறாங்க, ஒரு தனிப்படை அமைச்சு போலீஸார் வந்து கிட்டத்தட்ட ஒரு கும்பலே பிடிச்சிருக்காங்க. 7 பேரை போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான தலைவர் அப்படின்னு சொன்னால் முன்னா குமார் அப்படிங்கிறவர் எஸ்கேப் ஆகிட்டார். அவரை வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறாங்க. இந்த விஷயங்கள் வந்து பீகாரில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் நிறைய மாவட்டங்களில் இது போல் நடக்குது. உஷாராக இருங்க அப்படிங்கிறது தான் இதோட நோக்கமே. இதை சொல்ல வேண்டிய இதுக்கு எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னம்னா, அவங்களுடைய குறி வந்து ஐடி நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்க, அதிகமாக தொழில் பண்ணுற தொழில் நிறுவனம் வச்சுருக்கவங்க, இவங்கள்ட்டெல்லாம் வந்து இந்த மோசடியை வந்து ரொம்ப சுலபமாக ஈடுபடுத்திடுறாங்க, நுழைச்சி கொண்டு வந்துடுறாங்க. அதனால் வந்து அந்த நிறுவனங்கள் சேர்ந்தவங்க கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இது என்னப்பா, இது கஷ்டமான வேலையா,
13 லட்சம் ரூபா கிடைக்குது. இது ரொம்ப இது வேலையா? மாதத்துக்கு நாலு பேரை கருப்பமாக்குனாலே நமக்கு எவ்வளோ ஆச்சு? 44 லட்சம் ரூபா ஆச்சா? அந்தளவுக்கு இருக்குது, நம்ம சுலபமாக சம்பாதிச்சுட்டு போயிடலாமையா அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பணத்தை நீங்கள் இழந்துருவீங்க. இந்த மோசடியிலேருந்து உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம், 7 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் தமிழ்நாட்டில் இது மாதிரி வந்திருக்கா வரலையான்னு தெரியல, பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எத்தனை பேர் ஏமாந்தாங்க அப்படிங்கிறது இனிமே தான் புகார் கொடுப்பாங்க. நன்றி, வணக்கம்.